is a 24x7 presents Great Indian Talent and Music Festival 2020. இது டிஜிட்டல் மியூசிக் அவார்ட்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் www.isai24x7.com/gitmf அப்படின்ற இணையதளத்துக்கு போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இதை பற்றின மேலும் விவரங்களை அறிஞ்சிக்க 6374033889 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 19th ஸ்டார்ட் ஆகுது. இதில் பல எக்ஸைட்டிங்கான ப்ரைஸஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் கையிலேருந்து அவார்ட்ஸ் எல்லாமே காத்துட்ருக்கு. இதுக்காக நீங்கள் உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. விடாமல் பண்ணும் கனவை காணச் சொன்னது அப்துல் கலாம். தனது சிறு வயதிலிருந்தே அப்படி ஒரு இசைக்கனவை கண்டு அதை நினைவாக்கியவர். இசை பின்னணி சிறிதளவு இல்லாத போதும் இசை இவரை நேசித்ததால் இப்பொழுது இசைத்துறையில் வெற்றிகரமாக வலம் வருகிறார். பள்ளி படிப்புடன் பாடல் படிப்பும் கற்றார். இசையை தேடி சென்னை வந்த இவர் 20 வருடம் மெல்லிசை மன்னனின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து இசை படிக்கட்டுகளை தாண்டி சென்றார். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் நாடகம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் நாடகம். தழுவி முத்து உருவாக சமயம் எடுத்தாலும் அது மதிப்பு மிக்கது. தூத்துக்குடியில் பிறந்த இந்த முத்து இசைக்கடலில் உருவாக வருடங்கள் ஆண்டினார். ஒரு விதத்துல மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இசை, நான் மேதையன்னே சொல்றேன், அந்த பையனை சொல்றதுல தப்பே கிடையாது. என்னுடைய தம்பி, எதுக்கு நான் மேதைன்னு சொல்லேன்னா, அப்படி ஒத்துக்கிட்டவர் யாரு, வேற யாரும் கிடையாது, சாட்சாத் சரஸ்வதி சுரூபமான எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். அவர் ஹார்மோனியத்துல பாட்டு சொல்லி கொடுக்காம எந்த ஆர்டிஸ்டுமே வந்து மைக்கு முன்னால போய் பாட முடியாது. பாலமுரளி சார்ல இருந்து பாலசுப்ரமணியம் வரலும் நடுப்புல 1000 பேர் இருக்காங்க. எல்லோருக்கும் அவர் ஆத்மீயமாக ஹார்மோனியத்துல அவர் சொல்லி கொடுத்த பாட்டு தான் நாங்க பாடுவோம். ஆனா ஆனந்த் அவர்கிட்ட அசிஸ்டன்டாக வந்ததுக்கு அப்புறம் அவர் பாடின டிராக் கேசட் ரொம்ப தைரியமா எங்களுக்கு கொடுத்துட்டு இது நீ பாடு போதும்னு சொல்ற அளவுக்கு அந்த பையன் வளர்ந்திருக்கான். அப்படி ஒரு ஸ்வரஞானம், அப்படி ஒரு பண்பு. முதல்ல வந்து அதான் சொல்றது, நாங்க எல்லாம் ஒரு பறவை மாதிரி, கலைஞர் வந்து பறவை மாதிரி பறக்கணும்னா அந்த ரெண்டு ரெக்கை ரொம்ப பேலன்ஸா இருக்கணும். ஒரு ரெக்கை வித்யை என்ன, ரெண்டாவது ரெக்கை வினயம். அந்த ரெண்டும் பேலன்ஸ் பண்ணலன்னா சில பேருக்கு புகழ் வரும், ரொம்ப நாள் இருக்காது. நம்ம வந்து மனிதனாக நினைக்கப்படணும் அப்படின்னா அது பை பர்த் அந்த குவாலிட்டிஸ் இந்த பையனுக்கு வந்திருக்கு. ஒரே எக்ஸாம்பிள் சொல்றேன், படத்துல பாடுறது புகழ் வர்றதுன்றது ஒரு யோகம். அதுக்கு முக்கியமான உதாரணம் நான் தான். இதுவரையிலும் சாப்பாசா தெரியாம 45 வருஷமா குப்பை கடிச்சிட்டு இருக்கேன் நான். அது எப்படின்னு எனக்கும் தெரியாது. இது கடவுள் கொடுத்த ஒரு வரம், பெரியவாங்க அவங்க கொடுத்த ஒரு ஆசி. ஆனா வித்தியும் இருக்கு, விஷயம் இருக்கு, வினயமும் இருக்கு இந்த பையனுக்கு. அது முன்ன அவர் யோகம் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு அவர் முன்னுக்கு போவார்ன்றது வந்து நான் ரொம்ப நாள் இருந்து பார்த்து பாராட்டி ரொம்ப மகிழ்னோம் அப்படின்ற என்னுடைய ஆசை. அது அவருக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல 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 இசைக்கலைஞன், நல்ல பையன், நல்ல மனுஷன். MSV மற்றும் SPB அவர்களுக்கு
தன் வெற்றியை அர்ப்பணிக்கும் அனந்து இசை 24x7 வலைத்தளத்தை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது இசை 24x7 குழு. நானும் 30 seconds மேல இருக்க மாட்டேன் டு டாக் சம்திங் அபவுட் தம்பி அனந்து. ஒன் ஆஃப் த டேலண்ட்ஸ் ஆல் பிளே பேக்ஸ் ஃபீல் ஜெலஸ் ஆஃப் உண்மைதான. சச் அ டேலண்டட் ஆர்டிஸ்ட். என்ன சொல்றது, கடவுள் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு நம்ம சமையல் கோபம் வரும்ல. லைக் லெஜன்ஸ் லைக் எஸ்பிபி ஆலர் எஸ்பிபி எல்லாம் சொல்லியிருக்காங்க சம் சாங்ஸ் அபவுட் ஹிஸ் சன் இன் ட்ராக்ஸ். ஹி வாஸ் இன் டேபிள் ஆஃப் ப்ரொடியூசர். சச் அ லவ்லி டேலண்ட். நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல வண்ணம் மாதிரி கண்களெல்லாம் இன்பம் கூடி கண்ணீராகிறே. நான் உன்னை காணும் வரை தாபத நிலையே தேசங்கள் திரிந்தேன் தனியே தனியே. ஆயிரம் கோடி முறை நான் தினம் இருந்தேன் நான் என்னை உயிர்த்தேன் கொடுக்க போறாங்க.
இசை 24 கிராஸ் அவனோட எல்லா இனிஷியேட்டிவ்ஸும் சேர்ந்து நீங்களும் பாடுறதுக்கு நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்கீங்க. ஸோ நீங்களும் இதில் சேர்ந்து பாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இசை 24 கிராஸ் 7 விர்ச்சுவல் பேண்டில் இப்போயே ஜாயின் பண்ணுங்கள். விர்ச்சுவல் பேண்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 240 பர் சீசன். இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.isai24x7.com/virtual-band அப்படின்ற இணையதளத்துக்கு போய் உங்களோட வீடியோ சாம்பிள்ஸோட எங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அதுக்கப்புறமா நீங்கள் 240 பர் சீசன் என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணி உங்களோட விர்ச்சுவல் பேண்டில் நீங்களும் சேர்ந்து பாடலாம்.